இன்றைய முக்கிய செய்திகள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வரும் 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய புயல் சின்னமாக வலுப்பெற வாய்ப்பு. தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக பயணிகள் குற்றச்சாட்டு. சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்ல 3,000 முதல் 73,500 வரை கட்டணம். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும், போட்டி அன்று மழை பெய்ய 80% வாய்ப்பு இருப்பதாக கணிப்பு. அக்டோபர் 23ஆம் தேதி மெல்போர்னில் நடக்கும் இப்போட்டியை காண கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். 2007ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அறிமுகம் செய்த முதல் தலைமுறை ஐபோன் அமெரிக்காவில் F32 லட்சத்திற்கு ஏலம்.